கிரேஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சார்பாக வாழ்த்துகிறேன். பாசம் நேசமிக்க நல்ல நண்பர் டாக்டர் ப்ரொஃபஸர் ஜோதிபால் ஐயா அவர்கள். மாணவர்கள் அப்பா என்று பாசத்தோடு பழகும் நல்ல மாமனிதர். கல்லூரி மாணவர்கள் மாணவியர் இவரிடம் படித்தவர்கள் மற்ற நல்ல நண்பர்கள் எல்லோரும் இவரை நல்ல உளவியலாளர் என்றே கூறுவார்கள். நகைச்சுவை விருந்து என்றும் இவரை சொல்லலாம். அன்பு, சரியான நேரத்தில் உதவுதல், வேலை வாய்ப்பு, படிப்பிற்காக என்ன வேணாலும் வேண்டு வேண்டாலும் தாகம் செய்யும் நல்ல உணர்வு, உணவுக்காக எதையும் அவரிடத்திலிருந்து எடுத்து கொடுப்பவர், அன்றாட தேவைக்கு அவரிடம் பொருளாதார உதவிக்கு கை நீட்டி கை வாங்கி அவரிடத்திலிருந்து வாங்கி பெறாத மாணவர்களே இல்லை என்றே சொல்லலாம். இவரை பற்றி மூன்று நபர்களிடம் விசாரித்தேன். ஒருவர் இன்று நல்ல ஒரு பதவியில் அமர்ந்திருக்கிறார். எஸ்எஸ்ஏவாக பிசி பணி செய்து கொண்டிருக்கிறார். போலீஸாக இருக்கிறார். போலீஸ் காவல்துறையில் எஸ்எஸ்ஏவாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், எனக்கு அப்பா இல்லை சார், நான் படிக்கிற காலத்தில் இவர் தான் சார் என்னோடய அப்பாவாக நினச்சேன். எங்கள் அப்பா கிட்ட என்னென்னலாம் கேட்போமோ அதெல்லாம் கேட்டு இவர்கிட்ட நான் வாங்கியிருக்கிறேன். அவ்வளோ ஒரு நல்ல நேசம், அன்பு, பாசம் கொண்ட ஒரு நல்ல நபர். நான் படிக்கிட்டு இன்றைக்கெல்லாம் உயர்ந்திருக்கிறேன்னா அதுக்கு இவர் தான் சார் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவரை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவை நான் நன்றி கூறுகிறேன். செந்தில் அப்படின்ற ஒரு மாணவர்கிட்ட பேசும்போது நான் அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கிறேன். அந்த மாணவர் சொன்னார், சார் 3 ஆண்டுகள் நல்ல வாய்ப்பு சார், நல்ல ஆசிரியர், திறமை மிகுந்தவர், நல்ல ஒரு கொடையாளர், ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து உதவி செய்யக்கூடியவர், எதையும் எதற்கும் பிரதிபலன் பாராமல் கொடுத்து உதவும் நல்ல அன்புள்ள நபர் என்று சொல்லி சொன்னார் செந்தில் அப்படின்ற மாணவர். இன்னொருத்தர் சிவப்பிரகாசம் அப்படின்ற ஒரு பிரகாஷ் ஆசிரியர். அவரை பற்றி பேசும்போது, ஒரு மனிதன் பூமியில் திரும்ப இதே போல் பிறப்புவது அரிது சார், நல்ல நண்பர் சார், நகைச்சுவை விருந்து சார், சரியான நேரத்தில் மாணவர்களுக்கு கொடுத்து உதவும் நல்ல பேராசிரியர் சார், உதவக்கூடிய உதவும் சிநேகிதர் என்றே சொன்னார். அவரோ ப்ரொஃபஸர். இப்படிப்பட்ட 3 நபர்கள் இவரை பற்றி நல்ல வார்த்தைகள் சொன்னார்கள். தேவ நீதி, தேவ அன்பு, இரக்கம், மனத்தாழ்மை, இறக்கப்படுதல், தேவ வார்த்தை, தேவ வார்த்தை மீது ஒரு வைராக்கியம், பிறருக்காக பரிந்து பேசி பிறருக்காக உதவிகள் செய்யக்கூடிய நல்ல நேசம் அன்பு மிக்கவர் என்றே சொல்லலாம். இவரை பற்றி ஒரு பெரிய பட்டியலே சொல்லாவற்றிருக்கக்கூடிய நல்ல குணங்கள். எல்லா மாணவருக்கும் படிக்கிற விஷயம் பசி அப்படின்னு சொன்னால் எதையும் யோசிக்காமல் உடனே செலவு செய்வார். ஏழை எளிய மாணவர்கள் முகத்தை பார்த்து அடையாளம் கண்டு சரியான நேரத்தில் பக்குவமாக உதவி பெறக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, உதவி செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, யோசித்து அவங்கள நிதானித்து அவங்க தேவைக்கேற்றவனும் உதவி செய்யக்கூடியதில் இவரை போல ஒரு நல்ல நபரை பார்க்க முடியாது. ஒரு கை உதவி செஞ்சால் அது மறுக்கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பல நேரங்களில் பெரியவங்க, அதை அப்படியே கடைபிடிப்பார். மரியாதை குறையாமல் கண்ணியமாக நல்ல முறையில் நடந்துப்பார். எல்லாத்துக்கிட்டையும் அப்படி தான் இருப்பார். அவருன்னு சொன்னாவே அவர் எல்லாருக்கும் பிடிக்கும். எங்கள் இன்ஸ்டியூஷனில் வந்து வகுப்படுத்திருக்காரு. பல நேரங்களில் எல்லா மாணவர்களையும் பழகுவார். தனக்கு கிடைச்ச எல்லாமே மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்காம கொடுக்கக்கூடிய மனம் கொண்டவர். பிறர் தேவை எது என்று புரிந்து அன்பு, பரிவு, சாந்தம், நல்ல குணங்களோடு பக்குவமாக உதவி செய்யக்கூடியதில் இவரை பற்றி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உதவி செய்யணும்னு முடிவெடுத்துட்டாருன்னா எதை பற்றி யோசிக்க மாட்டார், உடனே உதவி செய்வார். ரெக்கமெண்ட் செய்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, உடனே ஓடி போய் ரெக்கமெண்ட் செஞ்சு அந்த கடமை முடிகிற வரலும் ஓய மாட்டார். நீங்கள் முன்ன பின்ன தெரியாதவர் யாராக இருந்தாலும் சரி, இவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நிறுத்தினீங்கன்னா படிப்பு, பசி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும், குழந்தை போல் மனசு வந்து உடனே செயல்படுத்தக்கூடிய நல்ல செயல் வீரர். பிறர் தேவை எந்த இடமா இருந்தாலும் சரி பார்க்க மாட்டார். மருத்துவமனை, வீடு, எந்த இடமா இருந்தாலும் சரி சூழல், அந்த இடத்துக்கே ஓடி வந்து உதவி செய்வார். இனம், பேதம், சூழல், பெரியவர், சிறியவர், குறைவுகள் பார்க்காமல் உதவி செய்யக்கூடியவர். 33 வருஷம் இவருடைய பேராசிரியர் பணி. இவர்கிட்ட படித்த எத்தனையோ மாணவ உள்ளங்கள் இவரை அப்பான்ற வார்த்தை தவிர பெரிய பெரிய நல்ல வார்த்தைகளை போட்டு பேசுவாங்க. அவர் அன்போடு அழைப்பாங்க. நிறைய பெண் பிள்ளைகள் இவரிடத்தில் உதவி பெற்றிருக்கிறாங்க. நிறைய பேராசிரியர் உதவி பெற்றிருக்கிறாங்க. நிறைய நல்ல உள்ளங்கள் இவரை பாராட்டாதவங்களே இல்லை. நல்ல நண்பர் என்றே சொல்லலாம். இப்படிப்பட்ட நண்பர் நம்மிடம் இல்லை. ஆனால் அவர் தேடி வைத்த நல்ல சூடுகள் நம் மத்தியில் இருக்குது. இந்த நல்ல குணங்கள் நாம் பிறருக்கு வழிகாட்டணும்னு சொல்லி என் மனசில் தோணுச்சு. அதனால் இது ஒரு பதிவாக நான் உங்களுக்கு இதை செய்துகிறேன். இந்த பேராசிரியரை போல நாமும் கூட நல்ல பேராசிரியர்களை உருவாக்குவோம் மாணவர் மத்தியில். அந்த நல்ல பேராசிரியர் இந்த மாதிரி குணங்கள், இந்த மாதிரி தடயங்கள்
பிறர் மத்தியில் உருவாக்கணுன்ற பிரச்சனையோடு கூட நாமும் கூட செயல்படுவோம். இந்த குணங்கள் நமக்கு தேவை என்று சொல்லி வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவுகளை நான் எடுத்து விடுகிறேன். இப்படிப்பட்ட நல்ல பேராசிரியர்கள் மாணவர் மத்தியிலையும் படிக்கிற நல்ல உள்ளங்கள் மத்தியிலையும் எதிர்காலத்திலையும் எதிர்கால சந்ததிகளுக்கும் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை உருவாக்கின கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நான் முடிவு செய்கிறேன். நன்றி.